Hi, Kutis. Good morning. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல தமிழ் பாடம் பார்க்க போறோம். உங்களுக்கு பிடிச்சமான ஒன்னு சொல்ல போறேன். என்னன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். கண்டுபிடிக்க முடியதா? ஆமா, நான் கதை சொல்ல போறேன். ஓகேவா? இப்போ கதையில வர்றத பத்தி முதல்ல இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கறேன். ஓகே, செல்போன் எல்லாரும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? அதுக்கு தமிழ்ல பேர் என்னன்னு தெரியுமா யாருக்காவது? தெரியலையா? ஓகே, சொல்றேன் பாருங்க. அலைபேசி. செல்லுக்கு தமிழில் பேர் என்ன? அலைபேசி. இந்த கதையில் இந்த அலைபேசிங்கிறது ஒரு முக்கிய இடம் வருது. அதனால் நான் அந்த அலைபேசிங்கிறத சொன்னேன். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இலையும் காயும் அப்படிங்கிற கதையை நம்ம பார்க்க போகிறோம். இதில் யார் யார் இருக்கிறாங்கன்னா, ஒரு காட்டில் ஒரு எலி குடும்பம் ஒன்று வசிக்குது. அங்கே அம்மா எலி, அப்பா எலி, ஒரு குட்டி எலி, மூணு பேர் இருக்காங்க. ஒரு நாள் வாக்கிங் அழைச்சிட்டு போகிறாங்க அந்த குட்டி எலியை. அப்போ ரோட்டில் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, செல்ஃபோன் வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த குட்டி எலியை அதை அப்படியே பார்த்துக்கிட்டே வருது, நோட் பண்ணிக்கிட்டு வருது. வீட்டுக்கு வந்தோடனே அம்மா, அம்மா எனக்கு செல்ஃபோன் வேணும்னு அடம் பிடிக்க ஆரம்பிக்குது. நான் செல்ஃபோனில் விளையாடணும், எனக்கு செல்ஃபோன் வேணும் அப்படின்னு அடம் பிடிக்குது. இங்கே பாருங்கள், அவங்க அம்மாகிட்ட கேட்டு அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கு. ஓகே, அவங்க அம்மா சொல்கிறாங்க, நீ சின்ன பிள்ளையாக இருக்கிறா, அதனால் கொஞ்சம் பெரியவனானதும் நீ செல்லு வாங்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உன் கண்ணு வீணாக போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அந்த எலிக்குட்டி கேட்கவே இல்லை. அடம் பிடிச்சிட்டு எனக்கு செல்லு வேணும், செல்லு வேணும்னு அழுகுது. ஓகேவா? அழுதுகிட்டு இருக்கும்போது, இது அழுதுட்டுருக்க அம்மா போயிட்டாங்க. அந்த நேரம் பார்த்து அப்பா எலி வராரு. அப்பா எலி வந்து, ஏன் குட்டி எலியை அழுகுற அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அம்மாகிட்ட செல்லு கேட்டேன், அவங்க செல்லு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, அதனால அழுகுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது. அப்போ செல்லில் நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு அப்பா கேட்குறாங்க. அதுக்கு நான் கேம் விளையாட போகிறேன் அப்படின்னு சொல்லுது. கேம் விளையாட போகிறேன்னு சொல்லுதா? உடனே அப்பா சொல்கிறார், கேம் தானே, வா நம்ம விளையாடலாம் அப்படின்னு சொல்லி அவர் நிறைய மரங்கள் இருக்கிற பக்கம் அழைச்சிட்டு போகிறாரு. இங்கே அழைச்சிட்டு போகிறாரு பாருங்கள். அழைச்சிட்டு போய் ஒரு மரத்துக்கிட்ட என்ன பண்ணுறாங்க, அங்கே உள்ள இலை இருக்கு இல்லையா, அதை மடித்து பீப்பி செஞ்சு ஊதி காட்டுறாரு. ஊதி காட்டுறாரு. அந்த குட்டி எலியும் ஜாலியாக அந்த பீப்பியை ஊதி மகிழ்ச்சியாக இருக்குது பாருங்கள். அதுக்கு அடுத்தது அந்த மரத்திலே விழுகின்ற காயை எடுத்து பம்பரம் விளையாட்டுன்னு ஒரு விளையாட்டு விளையாடுவாங்க. அந்த விளையாட்டை விளையாடுறாங்க பாருங்கள். சுற்றி விட்டால் பம்பரம் சுற்றும், அதுமாரி விளையாடுறாங்க பாருங்கள். சுற்றி விட்டு விளையாடுறாங்களா? ஓகே, அடுத்தது என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அங்கே உள்ள காட்டில் உள்ள இலைகளை வச்சு ஒரு வண்டி ஒன்று ரெடி பண்ணி அந்த குட்டி எலியை வண்டியில் உட்கார வச்சு, இந்த ஆலமரத்தில் வேறு தூண்லாம் தூங்கும்ல, அதை வச்சு கயிறு எடுத்து விளையாடுறாங்க பாருங்கள். கயிறு கட்டி இழுக்கிறாரு பாருங்கள் வண்டியில் வச்சு. அது எப்படி ஜாலியாக கையை விட்டுட்டு ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே வருது பாருங்கள். ஓகே, அப்படியே விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த குட்டி எலிக்கு ஒரே தாகமாக இருக்குது. அவங்க அப்பா கிட்ட தண்ணி கேட்குது. அவங்க அப்பா பக்கத்தில் பார்க்கும்போது எங்கேயுமே ஒரு தண்ணி இல்லை, பக்கத்தில் ஒரு நீர்வீழ்ச்சி இருக்குது, அங்கே போகிறாங்க. அதில் அங்கே குடிக்கிறது என்ன டம்ளாராக இருக்கும் எடுத்து குடிக்கிறதுக்கு, அங்கே எதுவுமே இல்லை. இப்போ கோழி பார்க்குறாரு, ஒரு கம்பு இருக்குது, அதில் துளை உள்ள கம்பு ஒன்று இருக்குது, அதாவது ஸ்டா மாதிரி இருக்கும் இல்லையா, அது அந்தமாரி கம்பு எடுத்து அதில் தண்ணியை முண்டு அந்த குழந்தைக்கு கொடுக்குறாரு. குட்டி எலிக்கு கொடுக்குறாரு, குடிக்கிது பாருங்கள், ஸ்டா மாதிரி உறிஞ்சி குடிக்குது. அப்படி குடிச்சிட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது அப்படியே மேகங்கள்லாம் கருத்து சோன்னு மழை வருது. மழை வரும்போது, ஐயோ மழையில் நனைய போகிறோமே அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் கவலைப்படுறாங்க. தண்ணி காடாயிட்டு தண்ணியில் எப்படி போகிறது அப்படின்னு பார்க்கும்போது, மரப்பட்டையை வச்சு ஒரு போட்டு ஒன்று ரெடி பண்ணுறாங்க. ரெடி பண்ணிட்டு அந்த தண்ணியில் மிதக்கிறதுக்கு மிதந்து போயிட்டுருக்காங்க. அப்போ துடுப்பு போட்டு போகிறாங்க. அந்த தண்ணியில் என்ன பண்ணுறாங்க, துடுப்பு போட்டு போகிறாங்க. அங்கே காட்டில் ஒரு இலை இருக்குது, அந்த இலையை குடையாக பயன்படுத்தி குடையாக பிடிச்சிட்டு நனையாமல் போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டாங்க, மழை விட்டதும் வீட்டுக்கும் போயிட்டாங்க. வீட்டில் போய் அந்த குட்டி எலி என்ன பண்ணுது, போய் சாப்பிட்டுட்டு படுத்துட்டு நம்ம இன்றைக்கி என்னென்ன விளையாட்டு விளையாண்டோம் அப்படின்னா, அது ஜாலியாக என்ன பண்ணுது, நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்குது எங்கெங்கே போனோம் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு போனது பிப்பி செஞ்சது, பம்பரம் விட்டது, வண்டியில் வச்சு இழுத்தது, தண்ணி குடித்தது, எல்லாத்தையும் அது நினச்சி பார்த்துட்டு படுத்து கிடக்கு. அப்போ அவங்க அம்மா எலி வராங்க. அம்மா எலி வந்து, குட்டி எலி குட்டி எலி, நீ வந்து செல்ஃபோனுக்காக தானே அழுத, இந்தா செல்ஃபோன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் அந்த குட்டி எலி என்ன சொல்லுது, எனக்கு வேண்டாமா, அதை விட நான் நல்ல விளையாட்டெல்லாம் நான் விளையாண்டுக்கிட்டு இருந்தேன், நல்ல விளையாட்டெல்லாம் விளையாண்டுக்கிட்டு இருந்தேன், அதை நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கேன், அதனால் எனக்கு செல்ஃபோன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு. அப்போ அந்த குட்டி எலிக்கு அந்த செல்ஃபோனை போட விட வெளியில் போய் விளையாண்ட விளையாட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் பிடிச்சிருக்கு. ஓகேவா? அதேமாரி நீங்களும் செல்ஃபோன் எடுத்து விளையாட மாட்டீங்கன்னு தெரியும், நீங்களும் நல்ல பிள்ளைங்க தானே, செல்ஃபோன் எடுத்து விளையாட மாட்டீங்கன்னு தெரியும். பொழுதுக்கு செல்லில் கேம் விளையாடுறது, வீடியோ விளையாடுறதுன்னு விளையாடாதீங்க. வெளியில் போய் ஓடி பிடிச்சி விளையாடுங்க, கண்ணாம்பூச்சி விளையாடுங்க, பம்பரம் விடலாம், பட்டம் விடலாம். ஓகேவா? இந்த விளையாட்டு விளையாண்டிங்கன்னா உடலுக்கும் நல்லது, உள்ளமும் நல்லா மகிழ்ச்சியாக இருக்கும். ஓகேவா? இதில் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு மட்டும் ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். செல்ஃபோனுக்கு தமிழில் என்ன பெயர் கண்டுபிடிச்சி உங்கள் அம்மாகிட்ட சொல்கிறீங்களா?
ஓகே இப்போ நம்ம ஒரு பாட்டு பார்க்க போறோம் இது சம்பந்தமா தான் காடு விளையாட்டு சம்பந்தமான ஒரு பாட்டு பார்க்க போறோம் ஆலமரத்தில் விளையாட்டு பேஜ் நம்பர் 4 ஆலமரத்தில் விளையாட்டுன்னு ஒரு பாட்டு ஓகே நான் ரெண்டு பயணம் படிச்சு காட்டுறேன் பாருங்க ஆலமரத்தில் விளையாட்டு அணிலே அணிலே கைத்தட்டு குக்கு குக்கு குயில் பாட்டு கொஞ்சம் கிளியே தலையாட்டு குட்டி குரங்கே வாளாட்டு குள்ள நரியே தாளாட்டு சின்ன முயலே மேளங்கொட்டு சிங்க குட்டியே தாளம் தட்டு எல்லோரும் தான் ஆடிக்கிட்டு ஏழேலேலோ பாடிக்கிட்டு ஒன்றாக தான் சேர்ந்துக்கிட்டு ஓடி வாங்க துள்ளிக்கிட்டு இந்த பாடல் எளிமையாக தான் இருக்குது இருந்தாலும் ஒரு தடவை மீனிங் சொல்கிறேன் பாருங்கள் தமிழ் அர்த்தத்தை நான் சொல்லிடுறேன் ஆலமரத்தில் விளையாடுறாங்க அப்போ அணில்கிட்ட என்ன சொல்கிறாங்க கைதட்ட சொல்கிறாங்க ஓகே குயில் குக்கு குக்கு குயில் பாட்டுனா குக்கு எப்படி குயில் எப்படி பாடும் குக்கு குக்குன்னு பாடும் இல்லையா குக்கு குக்கு குயில் பாட்டு கொஞ்சம் கிளியை தலையாட்டு கிளியை என்ன பண்ண சொல்கிறாங்க தலையாட்ட சொல்கிறாங்க ஓகே குட்டி கிரங்கே வாளாட்டு குரங்குக்கு எப்படி இருக்கும் வாள் நீளமாக இருக்கும் இல்லையா அதனால் வாளாட்ட சொல்கிறாங்க குள்ள நிறைய தாளாட்டு அப்படின்னு சொல்கிறாங்க சின்ன முயலே மேளங்கொட்டு சிங்க குட்டியே தாளந்தட்டு அது எதுக்கு எல்லோரும் ஆடலாம் அப்படிங்கிறதுக்காக அப்போ எல்லோரும் தான் ஆடிக்கிட்டு ஏழேலேலோ பாடிக்கிட்டு ஏழேலேலோங்கிறது ஒரு பாட்டு அதை பாடிக்கிட்டு எல்லோரும் ஒன்றாகத்தான் சேர்ந்துக்கிட்டு ஓடி வாங்க துள்ளிக்கிட்டு அப்போ எல்லாரையும் சந்தோஷமாக ஆடி பாடலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க இன்னொரு வேணும் சொல்கிறேன் பாருங்கள் ஆலமரத்தில் விளையாட்டு ஆலமரத்தில் விளையாட்டு அணிலே அணிலே கைத்தட்டு குக்கு குக்கு குயில் பாட்டு கொஞ்சம் கிளியே தலையாட்டு குட்டி குரங்கே வாளாட்டு குள்ள நரியே தாளாட்டு சின்ன முயலே மேளங்கொட்டு சிங்க குட்டியே தாளந்தட்டு எல்லோரும் தான் ஆடிக்கிட்டு ஏழேலேலோ பாடிக்கிட்டு ஒன்றாக தான் சேர்ந்துக்கிட்டு ஓடி வாங்க துள்ளிக்கிட்டு இந்த பாட்டை வீட்டில் மறுபடி பாடி பாருங்கள் இது மனப்பாட பகுதி அதனால் எளிமையாக தான் இருக்குது பாடி பாருங்கள் ஓகே அடுத்தது நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்